Good morning, students. 9th வகுப்பு 4 துணை பாடம் விண்ணையும் சாடுவோம் என்ற துணை பாடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த பக்கத்துல இருந்து ஆரம்பிக்க போறோம். எந்த தலைப்புல இருந்துன்னா 108 பக்கம் தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன் என்ற தலைப்புல இருந்து நம்ம தொடர்ந்து படிக்க போறோம். கவனிச்சுக்க. 1983 முதன் முதலில் BSLV ராக்கெட் திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. அதற்கு ஓராண்டு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன், விண்வெளி ஆராய்ச்சியில். ஆனா அவனா கூட தெரியாது, மற்ற அறிவியலாளர்களுக்கும் அந்த திட்டப்பணி புதிதுதான். ஒரு குழந்தை போல எல்லாருமே தத்தி தத்தி தான் கற்றுக்கொண்டோம். அப்போ அவருடைய ஆரம்ப கால பணி பற்றி கேக்குறாங்க. அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருந்தது அப்படின்னு பாத்துக்க. 1983 வருஷம் தான் எதுக்கு பெர்மிஷன் கிடைச்சிருக்கு அரசாங்கத்திட்ட இருந்து, BSLV ராக்கெட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அந்த வேலையில அவர் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் சேர்ந்திருக்காரு. அப்ப அந்த வேலை அவருக்கு புதுசு. அதே போலதான் அங்க இருக்க அனைவருக்குமே அந்த வேலை என்பது புதிதுதான். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொன்றையும் கற்றுதான் அவங்க என்ன செய்திருக்காங்க, அதை செயல்படுத்தி இருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களையும் படிச்சுதான் அவங்க திரும்ப அதை செயல்படுத்தி இருக்காங்க. அதுக்கு செயல் வடிவம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரியான மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தினுடைய வடிவம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய உயரம் எப்படி இருக்க வேண்டும், அது எவ்வளவு அகலம் இருக்க வேண்டும், அது எந்த பாதையில் போக வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்வது என் வேலை என்று சொல்றார். அப்போ ஒரு செயற்கை அந்த ஒரு ராக்கெட் அது எந்த திசையில் போக வேண்டும், எவ்வளவு தூரம் போக வேண்டும், அதனுடைய வடிவம் என்ன, அதனுடைய நீளம் என்ன, அதனுடைய அகலம் என்ன என்பதை தீர்மானிப்பது தான் யாருடைய வேலை, நம்முடைய சிவன் ஐயா அவர்களுடைய வேலை. சரியா? இப்ப வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டும். அப்போ ஹார்ட்வேர்ஸ் அதனுடைய பாகங்களை தவிர அந்த பாகங்களினுடைய இயக்கம் எப்படி இருக்க வேண்டும், அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், அதை பற்றி தீர்மானிப்பது தான் இவருடைய வேலை. சரியா? அதற்காக அவர் ஒரு செயலியை உருவாக்குகிறார். அந்த செயலிக்கு பெயர் தான் என்னது, சித்தாரா. சித்தாரா என்ற செயலி. அப்போ இந்த சித்தாரா என்ற செயலியினுடைய பணி என்ன? ஒரு செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும். அந்த செயற்கைக்கோள் ஏவுகணையினுடைய அனைத்து தகவல்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும் அந்த சித்தாரா என்ற செயலி. இதை பயன்படுத்தி தான் எனது அந்த வாகனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை முன்கூட்டியே கணிக்கலாம். அப்போ இதை பயன்படுத்தி அந்த வாகனத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே அவங்களால என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும். அதை குறிப்பா நம்ம வந்து ஒரு இது செல் வாங்க போறது போலதான். செல் வாங்குறவங்க சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க, ஒரு டெமோ காமிப்பாங்க. டெமோ காமிச்ச பிறகுதான் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம அந்த செல்லு பிடிச்சிருக்கா, அதனுடைய மாடல் பிடிச்சிருக்கா, அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அதனுடைய போன் கெப்பாசிட்டி எப்படி, எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம என்ன செய்வோம், அதை வாங்க போவோம். அதே போலதான் இங்க அந்த ஒரு ராக்கெட் பல கோடிக்கணக்கான ரூபாய் செலவாக்கி விண்ணில் ஏவ போறாங்க. அதுக்கு அப்படின்னா பயங்கரமான திட்டம் இருக்கும் உடனே. அதனால அத ஒவ்வொரு காரியங்களையும் ரொம்ப நேர்த்தியா தான் என்ன செய்ய முடியும், செய்து முடிக்க வேண்டும். அதுக்காக அது எந்த இடத்துலயும் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. அதுக்காகத்தான் இங்க ஒரு செயலியை உருவாக்குறாங்க. அந்த செயலி தான் எனது சித்தாரா. அது அந்த செயற்கைக்கோளின் அந்த ஏவுகணையினுடைய செயல்திறன் எப்படிப்பட்டதா இருக்கும், அது அதனுடைய செயல்பாடு என்ன என்பதை முன்கூட்டியே கணிக்க பயனுள்ளதா இருந்து. அப்ப எளிதாக சொல்வதானால் ஒரு கல்லை தூக்கி வீசும் போது அந்த கல் எந்த திசையில் எவ்வளவு கோணத்தில் எவ்வளவு நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு அழுத்தத்தில் விழும் என்று சொல்வதுதான் சித்தாராவினுடைய பணி. அப்ப நம்ம ஒரு கல்லை தூக்கி வீசுறோம்னு சொன்னா அது எவ்வளவு அழுத்தத்துல வீசினா எவ்வளவு தூரத்துல போகும், அது எந்த கோணத்துல போகும், இன்னும் அழுத்தம் கூட்டினா எவ்வளவு தூரம் போகும், அது எந்த கோணத்துல போகும்,
இப்படிப்பட்டதை அந்த இப்படிப்பட்ட எப்படியான அந்த ராக்கெட்டினுடைய செயல்திறனை தீர்மானிப்பதுதான் என்னது இந்த சித்தராவினுடைய பணியாக இருந்தது. சரியா? அப்ப இந்த இதை அடிப்படையா வச்சுதான் என்னது இந்த சித்தாரா இந்த செயலியை அடிப்படையா வச்சுதான் பிஎஸ்எல்வி ராக்கெட் என்ன செய்யப்பட்டது, விண்ணில் ஏவப்பட்டது. அப்ப இதுல ஏதாவது தவறு நடக்குது, நம்ம நினைச்ச இடத்துக்கு போய் சேரலன்னு அந்த திறனை அவங்க என்ன செய்வாங்க, மாத்திக்கிடலாம், இந்த டெமோ வேலையே மாத்திக்கிடலாம். இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது, அந்த செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடியாது. இந்த ஏவுகணையில வச்சு என்ன செய்ய முடியாது, செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த முடியாது. அந்த திட்டம் என்ன செய்தோம், தோல்வி அடைஞ்சிடும். அப்போ அந்த சித்தாராவினுடைய செயலியை மையப்படுத்தி அதுக்கு எவ்வளோ வேகம் கொடுக்க வேண்டும், எவ்வளோ அழுத்தம் கொடுக்க வேண்டும், அதை எந்த திசையில் செலுத்த வேண்டும், எந்த கோணத்தில் செலுத்த வேண்டும் என்பதை முன்கூட்டி அவங்க என்ன செய்ய முடியும், கணிக்க முடியும் அவங்களால. இப்போது வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படும் அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளும் சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படுகின்றன. இப்போ இன்று வரைக்கும் இந்த சித்தாரா என்ற செயலியை பயன்படுத்தி தான் விண்ணில் ஏவப்படக்கூடிய செயற்கைக்கோள் எனது விண்ணில் எல்லா ஏவு ஊர்திகளும் இந்த சித்தாரா இந்த செயலியை பயன்படுத்தி தான் என்ன செய்யப்படுது, ஏவப்படுது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி துறைக்கு இதுவே என் முக்கியமான பங்களிப்பு. சிவன் ஐயா அவர்களினுடைய முக்கியமான பங்களிப்பு என்னன்னு சொன்னால் இந்த சித்தாரா என்ற செயலி கண்டுபிடித்தது தான். அடுத்தவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் அவர்கள் பற்றி. இப்போ முன்னாள் குடியரசுத் தலைவர் பற்றி அவங்க கேட்குறாங்க, அதுக்கு அவருடைய பதில் என்னவா இருக்கு பாரு. என் அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர் அப்துல் கலாம், அவருடைய அனுபவத்தில் அவர் பார்த்த ஒரு மிக சிறந்த ஒரு மனிதர், மனிதனே மிக்கவர் என்று சொன்னால் அப்துல் கலாம் என்று சொல்றாரு. தன்னுடைய தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார் கலாம். எனக்கு வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர், யாராவது சிறியதாக சாதித்தாலே பெரிதாக பாராட்டுவார். நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதில் என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பார். இப்போ அந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்கு, அவர் ஒரு மனிதனே மிக்கவர், யாரையும் என்ன செய்ய மாட்டார், அந்த குறை சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை. அவர் வந்து என்னது ஒரு ஒரு ஆள் ஒரு சின்னதாக ஒரு சாதிச்சுட்டாங்க கூட அவர் என்ன செய்யறா, பாராட்டக்கூடிய மிகவும் பெருசாக பாராட்டக்கூடிய ஒரு அந்த அது அவர் குணம் அப்படிப்பட்டதாக இருக்கு. சரியா? யார் என்ன சின்னதாக சாதித்தா கூட அவரால் அவர் என்ன செய்யறாரு, அவங்கள பாராட்டுறாரு. அதான் மனுஷ பண்பு தானே. நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியது என்னை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பார். அப்போ அவர் அந்த சித்தாரா என்ற அந்த மென்பொருளை உருவாக்குறாருல்ல, அதனால நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அந்த சிவன் ஐயாவை என்ன சொல்றாரு, எப்போதுமே மென்பொறியாளர் என்றே அழைக்கிறாங்களாம். அடுத்த பேரு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு, என்ன குவஸ்டின் அடுத்த கேட்குறாங்க பாரு. நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள்கள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன, இது ரொம்ப முக்கியம் தானே. அப்போ ஒரு செயற்கைக்கோள் அனுப்பப்படுதுன்னு சொன்னால் அதனுடைய பயன் என்னது, அது எதுக்கு அனுப்புறாங்க, இத்தனை கோடி செலவாக்கி நம்ம விண்ணில் ஒரு செயற்கைக்கோளை அனுப்புறோம் அப்படின்னு சொன்னால் அது மக்களுக்கு எந்த அளவு எந்த விதத்தில் பயனுள்ளதா இருக்கு, அது ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ என்ன கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின் அது கேட்குறாங்க பாரு. அவர் செயற்கைக்கோள் அனுப்புறதுனால தான் நம்மளால் ஈஸியாக தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த முடியுது, டிவியில் கேபிள் கனெக்ஷன் எடுத்து அதில் பார்க்க முடியுது, அப்படி தானே. ஒயர்லெஸ் கனெக்ஷன் இதெல்லாம் அந்த இது நல்ல இந்த செயற்கைக்கோள் நல்ல. அடுத்தது அந்த எல்கை, இந்திய நாட்டினுடைய எல்கையை வரையறை பண்ணுவதற்கு எளிதாக இருக்குது, நாட்டினை கண்காணிப்பதற்கு எளிதாக இருக்குது, இது இராணுவத்துக்கு இந்த செயற்கைக்கோள்கள் பயனுள்ளதாக இருக்குது, அடுத்த கடல்சார் ஆராய்ச்சிக்கு இந்த செயற்கைக்கோள்கள் பயன்படுது, அடுத்தது மக்களினுடைய அந்த தொழில் வளர்ச்சி அந்த எனது பசுமை இதை பற்றியெல்லாம் ஆராய்வதற்கு, அடுத்தது விண்ணில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் வானியல் மாற்றங்களை பற்றி ஆராய்வதற்கு, காலநிலை மாற்றங்கள் இதை பற்றியெல்லாம் ஆராய்வதற்கு இந்த செயற்கைக்கோள்கள் பயனுள்ளதாக இருக்கு. அப்போ சிவன் ஐயா அவர்கள் என்ன சொல்றாரு பார். 1957 முதலே ரஷ்யா உட்பட்ட பல நாடுகள் செயற்கைக்கோள்களை ஏவியிருக்கின்றன. அப்போ 1957 இருந்தே செயற்கைக்கோள்களை ஏவ ஆரம்பிச்சிட்டாங்க.
அப்போ அவற்றையெல்லாம் இராணுவத்துக்கு மட்டுமே பயன்படுத்தினார்கள். அப்போ அவங்க எல்லாம் வல்லரசு நாடுகள்லாம் அவங்க எல்லாம் அந்த இராணுவத்துக்கு தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த செயற்கைக்கோளை பயன்படுத்துறாங்க. இராணுவ செயல்பாட்டுக்காக வேண்டியே இந்த செயற்கைக்கோள்களை என்ன செய்யறாங்க, விண்ணில் அனுப்புறாங்க பாரு. அப்போ வல்லரசு நாடு வல்லரசு நாடுகள் அவற்றின் ஆற்றலை காண்பிக்கவே இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தின. அப்போ வல்லரசு நாடுகளுக்கு நோக்கம் என்னது, தங்களுடைய ஆற்றல் திறன் அதை வெளிநாடுகளுக்கு என்ன செய்யணும், வெளிக்காட்டணும். அதுக்காக தான் அந்த ஆற்றலை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் இந்த தொழில்நுட்பத்தை மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் என்றே சிந்தித்தார். அப்போ ஐயா விக்ரம் சாராபாய் அவர்கள் என்ன செய்கிறாரு, மக்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் என்ன பயன் அளிக்க முடியும் என்பதை பற்றி சிந்தித்து அதை மக்கள் பயன்பாட்டுக்காகவே பல செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கு அவருடைய சிந்தனை காரணமாக இருந்திருக்கு. அது என்னென்ன பயன்பாட்டுக்காக இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டிருக்கு என்பதை அடுத்த வகுப்பில் நம்ம படிக்கிறோம். இந்த வகுப்பை இதோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். சரி, அந்த கதையை ஒருக்கா கூட நம்ம தெளிவாக என்ன செய்ய 1-2 தடவை நீ வாசித்துக்க, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை என்ன செய்யுதா கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க, படிச்சு புரிஞ்சிக்க. ஓகே, தேங்க்யூ.